ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூஆர் டூயிங் வெல். திஸ் இஸ் ஆனந்த் ஃப்ரம் பி சிம்பிள் பி சாம்பிள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம். என்னென்னு பார்த்தோம்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ், மருத்துவ காப்பீடு, இல்லை ஆரோக்கிய காப்பீடு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆல்ரெடி லைஃப் இன்சூரன்ஸ், ஆயுள் காப்பீடு, எஸ்பெஷலி டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீடை பற்றி தான் பேச போகிறோம். எப்போ மருத்துவ காப்பீடு எடுக்கலாம், யார் எடுக்கலாம், எப்பப்போ அவங்களுக்கு முக்கியமாக அது தேவைப்படும், அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுபோல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். சரி, அப்படி ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி பேசுறதுக்கு அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது உடம்புக்கு ஒரு பிரச்சனை வருது, ஸோ அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதாவது 24 மணி நேரத்துக்கு மேலே ஒரு நபர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவருக்கு ட்ரீட்மெண்ட், அதாவது வைத்தியம் பண்ணணும் அப்படின்னா, அப்போ தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். இன்றைய தேதி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அரசாங்கத் துறையில் இல்லை தனியார் துறையில் தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஆஃபீஸ்லேருந்து கண்டிப்பாக இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இதில் என்ன பெரிய முக்கியத்துவம் இருக்க போது, அதாவது எனக்கு கம்பெனிலேயே ஆஃபீஸ்லேயே கவர் பண்ணிடுறாங்களே, புதுசாக நான் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மேபி இது வந்து பார்த்திங்கன்னா தனியார் துறை, அதாவது ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். எப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியார் துறையில் நம்ம ஒர்க் பண்ணுறோம், கம்பெனி நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க, நம்ம ஃபேமிலி கொடுக்குறாங்க, சம்டைம்ஸ் அது பேரண்ட்ஸ்க்கும் சேர்த்து கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் பேரண்ட்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க, நம்ம தனியாக எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஸோ எப்படி இருந்தால் ஒரு கண்டிஷன்ஸில் கொடுப்பாங்க. சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா கோபேன்னு சொல்லுவாங்க, அதாவது 100 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா 10% 20% நீங்கள் உங்கள் கையை விட்டு கட்டணும். கம்பெனி, அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி 80 ரூபாயோ இல்லை 90 ரூபாயோ கொடுப்பாங்க, அதுக்கு பேர் கோபேன்னு சொல்லுவாங்க. இதுபோல் நிறைய மறைமுகமான கண்டிஷன்ஸ் இருக்குது. சில நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுமாரி பல விஷயங்கள் ஹிடனாக இருக்குது. ஸோ ஈவன் ஆஃபீஸ்லேயோ கம்பெனிலேயோ உங்களுக்கு கவர் பண்ணியிருந்தாலுமே இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா, அதாவது நம்ம ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், நான் இன்னொரு கம்பெனிக்கு வேலை மாறிட்டு போகிறேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஒரு வாரமோ 10 நாளோ நடுவில் கேப் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 டேஸ் ஆர் 1 வீக் எனக்கு வந்துட்டு கவரேஜே இருக்காது. குடும்ப நபருக்கோ இல்லை எனக்கோ ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் அந்த 1 வீக் 10 டேஸில் அது கவர் ஆகாது, எனக்கு இன்சூரன்ஸே இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம கை காசை போட்டு தான் அதுக்கு சிகிச்சை எடுக்கணும், ஏன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ் இல்லை. புது கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்க கவரேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுமாரி இன்பிட்வீன் வேலை நம்ம மாறும்போது ஒரு கேப் வரும். சம்டைம்ஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் 2 மந்த் பிரேக் எடுத்துட்டு கூட இன்னொரு வேலைக்கு ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துலையும் இதேமாரி நம்ம செப்பரேட்டாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம குடும்பத்துக்கு எடுத்து வச்சுட்டோம்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, ஏஜ், அதாவது 45 வயசு வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் செக்அப் பண்ணுறதில்ல, மெடிக்கல் செக்அப் பண்ணாமல் செல்ஃப் டிக்ளரேஷன் பேசிஸில் பாலிசி கொடுக்குறாங்க. நம்ம இப்போ அந்த 45 வயசை தாண்டிட்டோம், நம்ம ஒரு குடும்பத்துக்கு தனியாக ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கலன்னா, பை சான்ஸ் உங்களுக்கு வந்துட்டு வேலை இல்லை, இல்லை வேலையை விட்டு மாறுறீங்க, நீங்கள் பார்க்குற வேலையை விட்டுட்டு ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில், ஒரு 45 வயசுக்கு மேலேயோ ஈவன் 50 வயசுக்கு மேலேயோ அப்போ போயிட்டு நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த நேரத்தில் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கலாம், இல்லைனா ஒரு சர்க்கரை வியாதியோ, இல்லைனா வாட் எவர் எனி இஷ்யூஸ் இருந்தாலுமே அவங்க மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு தான் 45 வயசுக்கு மேலே உங்களுக்கு பாலிசி கொடுப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது ஒரு சேலஞ்சுன்னே சொல்லலாம். ஆரோக்கியமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பை சான்ஸ் ஏன்னாச்சும் பிரச்சனை உடம்புக்கு இருந்து அதுக்கப்புறம் நமக்கு அந்த மெடிக்கல் கவரேஜ் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு மோஸ்ட்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அதனால் கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் இந்த ஏஜ்ன்றது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிக்னிஃபிகன்ட் ஃபேக்டராக பார்க்கணும். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா 45 வயசுக்குள்ளே எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லாருமே தனியார் துறையில் வேலை பார்க்குறோம், ஒரு 39 வயசுல 40 வயசு 45 வயசு கடந்ததுக்கப்புறம் எல்லாருமே பெர்மனெண்ட்டாக வேலை பார்ப்போமான்றது நமக்கே தெரியாது. ஈவன் அடுத்த வருஷமோ இல்லை 5 வருஷம் கழிச்சோ நம்ம வேலையில் இருப்போம்னு நமக்கு தெரியாது. தெர் இஸ் அன் அன்சர்டனிட்டி. சில பேர் பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலே கூட ஒரு தொழில் தொடங்கலான்ற மாதிரி ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் 50 வயசுக்கு மேலே தொழில் தொடங்கினாலுமே இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்க மாட்டீங்க, அதனால் நீங்கள் உங்களுக்கு இன்சூரன்ஸ் நீங்கள் தான் எடுத்துக்கணும். அதனால் பருவத்தே பயிர் செய்யற மாதிரி நீங்கள் அட்வான்ஸ்டாக ஒரு 45 வயசுக்கு முன்னாடியே அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுபோல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறைய பேர் எடுக்கிறாங்க. அதனால் ப்ரீமியம் ரேட் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர், எவ்ரி மந்த், எவ்ரி 6 மந்த்ஸ் நிறைய சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு 2 வருஷம் கழிச்சு எடுத்துக்கலாம், 3 வருஷம் கழிச்சு எடுத்துக்கலாம் நினச்சாலும் எடுக்கலாம். பட் அந்த ப்ரீமியம் நீங்கள் இன்றைக்கி 10 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு 30 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதான் டிஃப்ரென்ஸ். அதுமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்காக ஃபேமிலியை வந்துட்டு இந்தியாவிலே விட்டுட்டு அவங்க அப்ராட் போவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இன் அப்ராட் பார்த்தீங்கன்னா தனியாக அவங்க வேலைக்கு போகும்போது எம்ப்ளாய்க்கு மட்டும்தான் கவரேஜ் கொடுப்பாங்க, உங்கள் ஃபேமிலி கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியை நீங்கள் இந்தியாவில் விட்டுட்டு போயிருக்கீங்க, அவங்களுக்கு கவரேஜே இருக்காது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துலையும் நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கும் சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஈவன் தோ
ஏன்னாச்சும் ஃபியூச்சரில் உங்கள் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டாலும் அவங்க இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் அப்ராடில் கூட இருக்கலாம். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் உங்களுக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ நான் சொன்ன இந்த ரீசன்லாம் தான் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் தனியாகவும் எடுத்து வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் சிக்னிஃபிகண்ட் ரீசனாகவும் இருக்கலாம். அதுபோல் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ஒரு நல்ல தெரிஞ்ச அட்வைசர் மூலியமாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் என்னச்சும் பிரச்சனை வந்தாலும் ஒரு நேம் கான்டாக்ட் இருக்கும், ஒரு பர்சன் கான்டாக்ட் இருப்பார். ஃபியூச்சரில் எனி இஷ்யூஸ் வித் த கிளைம் ஆர் எனி லிட்டிகேஷன் அப்படின்ற போது நீங்கள் டேரெக்டாக அந்த பர்சனை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அட்வைசராக இருக்கிறதால அவர் கம்பெனி கூட டச்சில் இருப்பார். கம்பெனியில் கரஸ்பாண்டிங் பர்சன் அவரும் கான்டாக்ட் பண்ணி உங்களோட கொரியை ரிசால்வ் பண்ணி கொடுப்பார், உங்களோட இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுவார். ஸோ அதனால்தான் ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தெரிஞ்ச சோர்ஸ் மூலியமாக, எஸ்பெஷலி தெரிஞ்ச அட்வைசர் மூலியமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுமாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. இல்லை எதில் வேணாலும் நீங்கள் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் பார்த்து தான் முடிவு பண்ணணும். ஹிடன் கண்டிஷன்ஸ் அதுமாதிரி ஹிடன் கிளாஸஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளியராக படித்து பார்த்துட்டு தெளிவுபட்டப்புறம் எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். யூ கேன் ஈவன் ரீச் அவுட் டு மீ ஃபார் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ். இந்த வீடியோ எதுக்கு நான் போடணும்னு நினச்சேன்னா, நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதுமாதிரி எடுக்காமல் இருக்காங்க தனியாக. இவந்தோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளானாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொன்னப்புறம் தான் இந்தமாதிரி விஷயம் தெரிஞ்சுது. ஸோ அதனால் நிறைய பேருக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.